அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போய் கிச்சன். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ரெசிபி என்னன்னா, அதிக செலவும் சிரமமும் இல்லாமல் அதிகமான டேஸ்ட் மட்டும் இருக்கக்கூடிய ரெசிபி தான். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சேனலை முதல் முதலா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அரை கப்பு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா காரா பூந்தி தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்து எடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தி ஷேப்பு கிடைக்கிறதுக்கு வேண்டி கண்ணாப்பையை பயன்படுத்தி ஊற்றினோம்னா ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும். கண்ணாப்பையை ரெண்டாவது முறை யூஸ் பண்ணும்போது கழுகிட்டு துணியில் தொடச்சிட்டு ஊற்றணும். அப்போ தான் கண்டினியூவாக ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும். காரபூந்தினால் காரத்துக்கு வேண்டி ஃபஸ்ட்டு கூட மிளகு பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கூட போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வெறித்தனமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.